வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பல்லாங்குழி வந்து எப்படி விளையாடணும்னுட்டு. இப்போ இந்த ஏழு சைடு, அதாவது இப்போ அஞ்சு அஞ்சு ஒரு குழியில் அஞ்சு அஞ்சாக போடணும். எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி போட்டுடணும். ஒரு ஆளுக்கு ஏழு குழி மட்டும்தான். அத்தியும் நாகனும் வந்து விளையாடுறோம். வெள்ளைக்குழி வந்து எந்த, கருப்பு குழி வந்து அத்தை. இது நம்ம வந்து எப்பவுமே ரைட் சைடில் தான் அதை எடுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியில் வந்து நம்மளுக்கு ஒரு குழி மட்டும் விட்டு போச்சுன்னா நம்ம அதை தோண்டி எடுத்துக்கலாம். நம்ம அது வர முடிகிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது முடிஞ்சோன்னா அதுக்கு அந்த குழிக்கு, முடிஞ்ச குழிக்கு பக்கத்தில் அந்த முத்துங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கணும். ஒன்றுமே இல்லை, அதுக்கு அந்த குழிக்கு பக்கத்தில் ஒரு இது இருந்துச்சுன்னா, முத்தெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த குழி அப்படி தடவி, வெறுநாறு குழியை தடவி எடுத்துக்கலாம். எனக்கு மட்டும் போய்கிட்டே இருக்கு, முடியவே மாட்டேங்குது. அதுக்கு தான் கணக்கு பண்ணணும்னு சொல்கிறது. ஐயோ முடிய மாட்டேங்குதே. முடிஞ்சிச்சா இல்லையா? அப்பா முடிஞ்சிருச்சு. எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? ஐயோக்கா ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. இப்போ அத்தையோட டென் அப்படி. என் குழியில் வந்து நாலு, அதாவது நாலு முத்து இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாம். அதான் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் தான், ஒன்றுமே கிடைக்கல எனக்கு. நாலே நாலு முத்து. அப்பா அத்தையிலேருந்து மூணு எடுத்துட்டேன். அத்தை தான் ஜெயிப்பாங்களோ? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு போட்டுக்கலாம். செஞ்சு போட்டாச்சா? அத்தைக்கு எப்படினாலும் ஒன்று வந்துடுது. அத்தை தான் ஜெயிப்பாங்களோ? அம்மே எந்தில் ஒரு குழி அவுட்டு. இப்போ அப்படி நான் தூக்க தான் போடுறனோ? ஐயோ அம்மா எனக்கே நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் காய்ஸ். என்ன இது? ஐயோ ஒன்றே ஒன்று தான் கிடச்சிருக்கு. அத்தைக்கு நிறையா கிடைக்கும். கணக்கு பண்ணுறாங்கல்ல அத்தை, அத்தைக்கு கொஞ்சம் நல்லா கணக்கு வரும். தக தகன் இருக்கு, தக தகன் இருக்கு. நான் தோத்துரு வேணும், நான் தோத்துரு வேணும், நான் தோத்துரு வேணும்.
அத்தைக்கு ஒன்று தான் கிடச்சிருக்கு. அத்தையும் நானும் சேம் சேம். என்ன ஒரு குடியில் நிரம்பி 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 வலியுது. நான் போட்டுக்கிட்டே போவேன். நான் மட்டும் என்ன? ஓ அத்தையா, ஐயோ நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ஆட்டமும் முடிய போதோ, எனக்கு தான் நிறையா கிடச்சிருக்கு. ஐயோயோ அம்மா, என்ன உல்டா வருது அப்படியே அப்படியே உல்டா. ஐ நாலு மாட்டி கீச்சி மாட்டி கீச்சி. ஓகே ஓகே ஓகே. அத்தையா அத்தை பார்த்துட்டா நல்லா இருக்கும். ஆனால் முடியாதே, அத்தைதான் சாமியாக விளையாடுவாங்களே. எனக்கு கணக்கு பண்ண வராதே, ஏன்னா எனக்கு மேக்ஸ்னா சுத்தமாக பிடிக்காது. ஓன்லி தமிழ், தமிழ்நாட்டுக்காரங்க, நான் தமிழ்லேயே தான் இருப்பேன். எனக்கு இவ்வளோ முத்து கிடச்சிருக்கு பா. ஐயா என்னது இது, எனக்கு ரெண்டாவதா ஒரு கூலி காலி ஆக போகுது. அம்மா என்ன பண்ணுறது நான். என்ன பண்ணு, இப்போதான் குழியை போட்டு முடிக்கிறோம். ஓகே இப்ப என்ன நடக்க போகுது? அப்பா என்ன ஒரு காத்து போட்டனா. ஓகே அதுக்கப்புறமா என்ன? தலைகிலாவுது. அம்மா 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 நான் தான். பரவாயில்லையே, என்னது இது? நான் தானா? இல்லை இல்லை அத்தை அத்தை, எனக்கு மட்டும் புளி கம்மியாக கிடைக்குது. நான் தான் தப்பு தப்பாக போடுவேன், அதனால் எனக்கு தப்பாக தான் கிடைக்கும். அடேங்கப்பா, எனக்கு சீக்கிரமாகவே முடிய மாட்டேங்குது. அம்மே எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லா இருக்கும், அப்போ தான் அத்தைக்கு வேறு ஆட்டத்தை பார்க்க முடியும். ஈனா 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 நின்னா ஈனா ஈனா. இப்போ என்ன நடக்க போகிறது? என்ன சத்தம் அது? சரி இவனை கேமை பார்க்கலாம். ரொம்ப குழி கம்மியா இருக்கு. அடடா எனக்கு ரெண்டாவது குழி. ஹே பனி தள்ளி புரியா? பரவாயில்லையே, பரவாயில்ல. அத்தை எனக்கு சொல்லி கொடுக்கறது எனக்கு சுத்தமா தெரியாது. எங்க அம்மா உன்னால சொல்லி கொடுத்தாங்களா? அதுல இருந்து தெரியும், ஆனா அது கூட ஓரளவுக்கு தான் தெரியும். இந்த பல்லாங்குழி எல்லாம் எனக்கு எனக்கு வந்து கணக்கு பண்ணி தான் விளையாடணும்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.